டிஆர்பி ரொம்பவே குறைஞ்சு போச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம புது புது டாஸ்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா டாஸ்க் அவ்வளவு பெருசா இல்ல, அதனால இப்ப ஃபன் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க கொடுத்திருக்காங்க. அதாவது போட்டியாளர்கள் எல்லாம் இன்னொரு போட்டியாளரா மாறி இன்னைக்கு நடந்துக்கணும். அதுபடி நிக்சன் அவருக்கு விசித்ரா அவங்களை கொடுத்திருக்காங்க. அவரு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து நீங்க விளையாட்டுல மட்டும் கவனம் செலுத்தி இருந்தா கண்டிப்பா கடைசி 5 போட்டியாளர்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருந்திருப்பீங்க நிக்சன். அந்த அளவுக்கு உங்களை நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு சில நாள் நீங்க பண்ண விஷயங்கள் தான் இப்ப எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. விசித்ரா அவங்கள மாதிரியே அப்படியே நிக்சன் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கு, ரசிக்கவும் வைக்குது. அவங்கள போலவே அதே போல பேசுறாங்க. பிராவோ அவர் தான் இங்க ஜோவிகா அவங்களா மாறி இருக்காரு. அங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டுக்கிற சண்டை எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப கலகலப்பாவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்தாச்சு டிஆர்பி அதிகப்படுத்தலாம்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இப்பெல்லாம் பிக் பாஸ் பாக்குறதுக்கே ரொம்ப போர் அடிக்குது. பிக் பாஸ் நல்லாவே இல்ல, சண்டையும் ரொம்ப குறைஞ்சு போச்சு, நாங்க பார்க்கவே மாட்டோம்னு மக்கள் ஒரே பிடிவாதமா இருக்காங்க. அந்த வகையில தினேஷ் அவருக்கும் விஷ்ணு அவருக்கும் சண்டைய வேற கிளப்பி விட்டு இருக்காங்க. அதுவாச்சும் நடக்குமான்னு பார்த்தா அதுவும் சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்துல போயிரும் போல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அதுக்கும் வந்துட்டு இவங்களை நம்பவே முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி டாஸ்க் எல்லாம் இப்படி நல்லா போயிட்டு இருக்கிறத பார்க்கும் போது இந்த வாரம் யாருங்க வெளியே போக போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அந்த வகையில சரவண விக்ரம் அவருடைய பெயர் கடைசியா இருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா அவங்களை ஒருவேளை இந்த வாரம் வெளியில அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அந்த வகையில அடுத்த வாரம் வந்து குடும்பங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சந்திக்கிற டாஸ்க் வந்து நடக்க இருக்கு. சோ அது வரைக்கும் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கலவரம் எல்லாம் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம். இன்னைக்கான டாஸ்க் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அதுல மாயா அவங்க இப்ப தினேஷ் அவரா மாறி இருக்காங்க. சோ ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுலயும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க போகுது, இதுலயும் ஏதாவது சண்டைகள் வரப்போகுதுன்னு சொல்லிதான் எங்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்கும்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்ன சண்டை நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம். விசித்ரா அவங்க கூல் சுரேஷா மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்கும் போது ரசிக்கிற மாதிரிதான் போட்டியாளர்கள் ரொம்பவே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போனா ஐஷோ அவங்க இன்னும் எந்த ஒரு லைவும் வரல, ஐஷோ அவங்களையே காணல. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே என்ன ஆனாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம். பூர்ணிமா அவங்களோ இல்ல மாயா அவங்களோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஐஷோ அவங்களை மீட் பண்ணுவாங்களா, பேசுவாங்களா, என்ன நடக்க போகுது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது பேட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம். அதே போல பிக் பாஸ் கடைசியில வந்து ஃபைனல்ஸ்க்கு யாரெல்லாம் வர போறாங்க, எல்லா போட்டியாளர்களும் வந்து கலந்துப்பாங்களா என்னங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவல் எல்லாம் இது போல நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.